தன்னை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் என கூறிய லிட்டில் பாய் தன்னுடைய மொத்த பலத்தையும் பயன்படுத்தி அனைத்து சேர்களையும் நிலவனை நோக்கி செலுத்த அவை ஒவ்வொன்றாகச் சென்று நிலவனை தாக்கி கீழே தள்ளியது. இதனால் பல காயத்தோடு நிலவன் கீழே விழுந்துவிட சாம்ராஜ் கைத்தட்டினான். அவ்வளவுதான், லிட்டில் பாய் வேலையை முடிச்சிட்டான். அப்புறம் என்ன சந்துரு, மறுபடியும் நீ உன்னோட உடம்புக்குள்ள போயிட வேண்டியதுதானே என்று சொல்ல சந்துருவோ அதை மறுத்து, இல்ல, அங்க கொஞ்சம் பாரு, அந்த பீஸ்ட் மறுபடியும் எழுந்து நிக்குது என்று சொல்ல சாம்ராஜ் அதை நம்பாமல் பார்த்தான். மேலும் லிட்டில் பாய் கூட இது எவ்வாறு சாத்தியம் என்று முன்னால் பார்க்க கீழே விழுந்த நிலவன் மெதுமெதுவாய் எழுந்து நின்றான். அவனது உடலில் இருந்த காயங்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்க சந்துருவால் இதை சிறிதும் நம்ப முடியவில்லை. நோ, இதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி இந்த பீஸ்ட் உடம்பில் இருந்த காயம் எல்லாம் மறைஞ்சு போச்சு என்று கேட்க நிலவன் கோபமாய் கத்தினான். சற்று நேரத்திற்கு முன்பு மோகித்தின் உடலிலிருந்து எடுத்திருந்த ரத்தம் எல்லாம் அவனது உடலை விட்டு மீண்டும் வெளியே செல்ல தொடங்க அவனுக்கு மிகவும் கோபமாக இருந்தது. எதிரே நிற்கும் லிட்டில் பாயை கொல்ல வேண்டும் என்ற வெறியோடு நிலவன் வரத் தொடங்க அதற்குள் பின்னால் இருந்த மோகித் சிறிது சுதாரித்து விட்டான். அவனால் சிறிது உடம்பை அசைக்க முடிந்ததும் தன் அருகே இருந்த ஒரு மெட்டல் போன்ற கம்பியை எடுத்து நிலவனை நோக்கி செலுத்த அது சரியாக சென்று அவனது காலை தாக்கியது. மோகித் குறிவைத்தது என்னவோ நிலவனின் தலைக்குத்தான். ஆனால் அது காலை தாக்கியிருக்க நிலவன் காயத்தால் கத்தியபடி கீழே குனிந்து பார்க்க அவனது காலுக்கு பின்னால் இருந்து முன்னால் ஒரு கம்பி நுழைந்து நீட்டிக் கொண்டிருந்தது. நடப்பதையெல்லாம் சந்துரு விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் நிலவன் இப்பொழுது அருகே இருந்ததால் லிட்டில் பாய் அவனை கவனித்துப் பார்க்க அப்பொழுதுதான் நிலவன் அணிந்திருந்த யூனிஃபார்மும் அவனது தோற்றமும் சரியாக கண்களில் பட்டது. இதனால் லிட்டில் பாயின் கண்களிலிருந்து கண்ணீர் சுரக்கத் தொடங்க, இல்ல, நான் மறுபடியும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் இவனையும் கொல்ல போறேன் போல என்று கூற சந்துரு லிட்டில் பாயை சமாதானப்படுத்தினான். இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது லிட்டில் பாய், நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இரு என்று கூறிக்கொண்டிருக்க லிட்டில் பாயோ, இல்ல, நமக்கு முன்னாடி இருக்கிறது நிலவன் தான், அவன் தான் இப்படி இருக்கான் என்று சொல்ல அவசரமாக அவனது காலில் மாட்டியிருந்த கம்பியை வெளியே இழுத்தான். இதனால் நிலவன் கத்தியபடி கீழே விழ அவனது உடலில் இருந்த காயம் வேகமாக ஆறுவதை லிட்டில் பாயால் பார்க்க முடிந்தது. இது நிலவன் தான் என்றவன் சொல்லியபடி இரண்டடிகள் முன்னால் செல்ல அதற்குள் தன்னை தாக்கிய மோகித்தை திரும்பி பார்த்த நிலவன் அவனது உயிரை எடுக்கும் ஆத்திரத்தோடு அவனை நோக்கி ஓடத் தொடங்கினான். இதை சந்துரு எதிர்பார்க்காது, லிட்டில் பாய் பிளீஸ், எப்படியாவது மோகித்தை காப்பாத்து, அவராலதான் நம்ம இவ்வளவு தூரம் உயிரோடு வந்திருக்கோம் என்று சொல்ல லிட்டில் பாயோ அதை கவனிக்காது முன்னால் ஓடிக்கொண்டிருக்கும் நிலவனையே அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தான். அதற்குள் நிலவன் சென்று மோகித்தை தாக்கத் தொடங்க அவனும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக மெட்டல் பவரை உபயோகிக்க கையை உயர்த்திவிட்டான். ஆனால் விரைவாக அவன் மீது பாய்ந்த நிலவன் அவனது கையை பிடித்து பின்னால் இழுக்க அவனது கால்களும் மேலுடலும் மட்டும் தனியாக பிரிந்து விட்டது. இதைக் கண்டு உயிரே போக மோகித் கத்திக் கொண்டிருக்க அவனால் பிரிந்து போன தன்னுடைய காலை கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. மேலும் சந்துருவும் இதனால் பதட்டமடைந்து, நோ, வேண்டா, இப்படி பண்ணாதே என்று அருகே ஓட சாம்ராஜ் பதட்டமாக கூறினான். இவன் இந்த அளவுக்கு டெரராக இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே என்று சொல்ல அதற்குள் நிலவன் மோகித்தின் மேல் பக்க உடலை மட்டும் இழுத்துக்கொண்டு அந்த இடத்திலிருந்து ஓடிவிட்டான். அதே நேரம் பூமியில் இருக்கும் மிலிட்டரி அகாடமியில் மாணவர்களை போர்ட்டல் அவுட்டிங்கிற்கு அழைத்துச் செல்ல வேண்டாம் என்று அன்று முடிவெடுத்திருந்தார்கள். யாருக்கும் அதற்கான காரணம் என்னவென்று புரியவில்லை. ஆனால் நிச்சயமாக கிளாஸுக்கு வராமல் போன நிலவன் மற்றும் சந்துருவால்தான் இப்படி நடந்தது என்று அப்பட்டமாக நம்பினார்கள். மேலும் அவர்கள் எங்கே சென்றிருப்பார்கள் என்று மற்றவர்களுக்கு சுத்தமாக புரியவில்லை. இந்த மிலிட்டரி அகாடமிக்கு வந்த பின்பு வாழ்வோ சாவோ, 2 வருடத்திற்கு அவர்கள் அதற்குள் தான் இருக்க வேண்டும். அதை தாண்டி வெளியே போக முயற்சி செய்தால் நிச்சயமாக அகாடமியில் கொடுக்கும் மிகப்பெரிய பனிஷ்மெண்ட்டுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த பனிஷ்மெண்ட் மட்டுமல்லாது அவர்கள் செய்யும் ஒவ்வொரு தவறும் அவர்களது தலையெழுத்தையே தீர்மானிக்கும் அளவிற்கு உறுதியாக இருந்ததால் யாரும் அவ்வளவு எளிதாக மிலிட்டரி அகாடமியை பகைத்துக் கொள்ள மாட்டார்கள்.
ஆனால் அப்படி இருந்தும் நிலவனும் சந்திரவும் காணாமல் போயிருக்க அதை சமீராவால் சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. நிச்சயமாக அவர்கள் காணாமல் போனதற்கும் பரத்திற்கும் தொடர்பு இருக்கும் என்று எண்ணியவள் தனக்கு அருகே இருந்த அதிதியிடம் கூறினாள். அதிதி, நீ என் கூட வா, அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சுன்னு நாம கண்டுபிடிக்கலாம். கண்டிப்பா பரத்துக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு என்று சொல்லிவிட்டு சமீரா முன்னால் செல்ல தொடங்க அதிதி அவளுக்கு பின்னால் வருவது போல் அறவமே கேட்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த சமீரா பின்னால் திரும்பி பார்த்தால் அதிதி தன் இடத்திலிருந்து நகராமல் கையை கட்டிக்கொண்டு சமீராவை பார்த்தபடி இருந்தாள். அவளை புரியாமல் பார்த்த சமீரா, என்னாச்சு அதிதி, சீக்கிரமா வா, நாம போய் பரத்தை விசாரிக்கலாம் என்று சொல்ல அதிதி மறுத்தாள். முதல்ல கொஞ்சம் திரும்பி பாரு, பரத் இப்போ கிளாஸ்ல இல்ல, அவன் எப்பவோ இங்கிருந்து போயிட்டான் என்று அதிதி சொல்ல சமீரா அப்பொழுதுதான் பரத் அங்கே இல்லை என்பதை கவனித்தாள். அவ்வளவு நேரமும் கிளாஸில் இருந்த பரத் காணாமல் போயிருக்க அவளுக்கு வியப்பாக இருந்தது. தானும் அங்கேதானே இருந்தோம், தன்னை மீறி அவன் எவ்வாறு அங்கிருந்து சென்றிருப்பான் என்று யோசித்தவள், நான் பரத் இங்கிருந்து போனதை பார்க்கவே இல்லை அதிதி, நீ பார்த்திருந்தா சொல்லிருக்க வேண்டியதுதானே என்று கடுப்பாக கேட்டாள். நான் எதுக்காக அவனை பார்க்கணும், நீ பேசுறதை தான் நான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்பதான் அவன் இல்லைங்கிறத நானும் பார்த்தேன் என்று சொல்ல அவள் பேசுவதை கேட்டு சமீராவுக்கு எரிச்சலாகத்தான் இருந்தது. இருப்பினும் இப்பொழுதும் அவளை விட்டால் தனக்கு உதவுவதற்கு வேறு ஆளும் இல்லை என்று எண்ணியவள், சரி அதனால என்ன, என் கூட வா, நாம போய் பரத்தை தேடலாம் என்று சொல்ல அதிதி உடனடியாய் மறுத்து விட்டாள். வெயிட் வெயிட் சமீரா, நான் எதுக்காக உன் கூட வரணும் என்றவள் கேட்க சமீரா விழித்தாள். நீ என்ன பேசுற அதிதி, காணாம போன நிலவனும் சந்திரவும் நம்மளோட டீம், அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா அது நமக்கு தானே பிரச்சனை என்று கேட்க அதிதி அதற்கும் மறுத்தாள். நோ, நான் உங்க கூட பேர் அப் பண்ணதுக்கான முக்கியமான காரணமே என்னோட டீம் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். ஆனா அதுக்காக உங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ண முடியுமா? என்னோட வேலை என்னோட டீம்ல இருக்கிறவங்களை நாம போற போர்ட்டல்ல கைட் பண்ணி சரியான வழிக்கு கொண்டு வருதுதான். அதை தவிர்த்து அவங்க வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும்? அண்ட் இதுக்கு முன்னாடி நிலவன் அண்ட் சந்திர கூட நான் பேசினது கூட கிடையாது. அவங்க எப்படிப்பட்டவங்க, இதுவரை என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்ல சமீராவுக்கு அவள் பேசுவதை கேட்டு கடுப்பாக இருந்தது. ஆனால் அதிதியை விடுவதற்கு அவளுக்கு மனமும் இல்லை. தான் மட்டும் சென்று தேடினால் நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்தையும் முழுவதுமாக செய்து முடிக்க முடியாது. ஆனால் தனக்கு உதவியாக ஒரு ஆள் இருந்தால் நிச்சயமாக நன்றாக இருக்கும் என்று நினைத்தவள் அதிதியை அவள் வழியிலேயே சென்று பிடிக்கலாம் என்று நினைத்தாள். நீ சொல்றதெல்லாம் சரிதான் அதிதி, ஆனா உன்னோட ஆசை என்ன, நம்ம டீம்ல இருக்கிற எல்லாரும் ஃபர்ஸ்டா வரணும் அதானே? இப்ப பாரு, உன்னோட டீம்ல இருக்கிற ரெண்டு பேர் தான் காணாம போயிருக்காங்க. அவங்க காணாம போனதுக்கு காரணம் தெரிஞ்சும் ஒருத்தன் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். சோ இப்படி உன்னோட டீமுக்குள்ள இருக்கிற யாருமே அவங்களுக்குள்ள கோஆபரேஷன் இல்லாம இருந்தா நாம எப்படி வெளிகிரகத்துல போய் ஒரு பீஸ்டை எல்லாம் வேட்டையாடி அதிகமா கிரேட் வாங்க முடியும்? உனக்கு அதை பத்தி கவலையே இல்லையா? என்ன இருந்தாலும் டீம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது இல்லாட்டி எப்படின்னு எனக்கே ஒன்றும் புரியல. இனி வரதும் வராததும் உன் விருப்பம், ஆனா என்னோட டீம் மேல எனக்கு ரொம்ப அக்கறை இருக்கு என்று சொல்லிவிட்டு சமீரா முன்னால் செல்ல அடுத்ததாய் அதிதி என்ன செய்வாள் என்று அவளுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. சமீரா கூறியதை யோசித்த அதிதியும், இவ சொல்றது சரிதான், அவங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் தப்பு பண்ணா அந்த பழி நம்ம மேலையும் தான் வந்து விழும். இதுல நான் வேற அவங்க டீம்ல தான் லீடா இருக்கேன். இனிமே டீம்ல இருக்கிற மெம்பர்ஸ மாத்த முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. இப்ப என்ன பண்றது என்று யோசித்தவள் தன் மனதை மாற்றிக்கொண்டு, ஹலோ ஒரு நிமிஷம் என்று முன்னால் சென்ற சமீராவை அழைத்தாள். அவள் என்ன கேட்கப் போகிறாள் என்று தெரிந்தும் சமீரா ஒன்றும் தெரியாதது போல் பின்னால் திரும்பினாள். சொல்லு அதிதி, என்ன விஷயம், எனக்கு டைம் இல்ல என்றவள் ஆட்டம் காட்ட அதிதி வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டாள். வெயிட் பண்ணு, நானும் உன் கூட வரேன், ஆனா எல்லாம் என்னோட டீம் ஃபர்ஸ்டா வரணுங்கிறதுக்காக மட்டும்தான், அதை தவிர்த்து வேற ஒன்னும் கிடையாது என்று சொல்ல சமீரா தோளை குலுக்கினாள். அதைத்தான் நானும் சொல்றேன், கொஞ்சம் சீக்கிரமா வா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல தொடங்கினார்கள். இருவரும் முதலில் அகாடமி முழுவதும் பரத்தை தேட அவர்களால் அவனை எங்கேயும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கிளாஸில் இருந்தவன் திடீரென்று எங்கு சென்றிருப்பான் என்று வியந்தவர்கள் நேரடியாக ஹாஸ்டலுக்கு சென்று விட்டார்கள்.
ஆனால் ஹாஸ்டலில் கூட பலமுறை கதவை தட்டியும் பரத் கதவை திறப்பதாக தெரியவில்லை. ஒருவேளை உள்ளே இருந்து கொண்டே அவன் வெளியே வர மறுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் அங்கிருக்கும் ஒரு அறைக்குள் நுழைய வேண்டும் என்றால் வெளியே இருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் நம்முடைய ரேகைகளை வைக்க வேண்டும். அது மேட்ச் ஆகவில்லை என்றால் அந்த அறைக்குள் யாராலும் செல்ல முடியாது. ஒருவேளை அறையில் இருப்பவர்களே நம்மை உள்ளே அழைத்துச் சென்றால் மட்டும்தான் உண்டு. எனவே பரத் உள்ளே இருக்கிறானா இல்லை நிஜமாகவே இல்லையா என்று புரியாத சமீரா என்ன செய்வது என்று யோசிக்க அதிதி சந்தேகமாக கூறினாள். அவன் இப்போ ரூம்ல இல்ல போல, வேற எங்க போயிருப்பான்னு உனக்கு தெரியுமா என்று கேட்க சமீரா மறுத்தாள். எனக்கும் தெரியல, நானும் உன் கூட தானே இருக்கேன். இப்பதான் கிளாஸ்ல இருந்தான், டக்குன்னு எங்க போனான்னு நினைச்சாதான் எனக்கே ரொம்ப குழப்பமா இருக்கு என்று சொல்ல அதிதி சற்று பொறுமையாய் கேட்டாள். சரி, நிலவன் சந்திரவை தாண்டி அவனுக்கு வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா என்று கேட்க இப்பொழுது சமீராவின் சிந்தனை மாறியது. அதிதி கேட்கறதும் சரிதான், நிலவன் அண்ட் சந்திரவை தவிர்த்து பரத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா இப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிற கௌதமும் அவனோட குரூப்பும் தான். பட் அவங்க எதுக்காக பரத் கூட இருக்கணும்னு எனக்கே இவ்வளவு நாள் டவுட்டா இருந்துச்சு. ஒருவேளை நடந்த விஷயத்துக்கும் அவங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா என்றவள் யோசிக்க அதிதி அவளை சொடுக்கிட்டு அழைத்தாள். என்ன யோசனையில இருக்க, நானும் உங்கூட தான் இருக்கேன், சோ என்ன யோசிச்சாலும் என்கிட்டயும் அதை சொல்லு என்று கூற சமீரா தன் மனதில் இருந்த கருத்தை தெரிவித்தாள். வாய்ப்பு இருக்கு, அவங்ககிட்டயே போய் கேட்கலாம் என்று அதிதி சொல்ல இரண்டு பெண்களும் நேரடியாக கௌதமையும் அவனுடைய கேங்கையும் நோக்கிச் செல்லத் தொடங்கினார்கள். கௌதம் மிலிட்டரி அகாடமியின் பவர் டெஸ்டிங் அறையில் தன் நண்பர்களோடு சில மிஷின்களை உபயோகித்து பார்த்து கொண்டிருந்தான். மிலிட்டரி அகாடமிக்கு வந்த பின்பு தங்களது பவர்களை மாணவர்கள் அதிகப்படுத்திக் கொண்டால் பிறகு இங்கு வந்துதான் டெஸ்ட் பண்ணி தங்களுடைய லெவலை மாற்றிக் கொள்வார்கள். தாங்கள் எடுக்கப் போகும் டெஸ்டின் ஸ்கோர்களையெல்லாம் நோட் பண்ணி அவர்கள் ஸ்டாஃபிடம் கொடுத்துவிட்டால் அவர்கள் அந்த மாணவர்களின் கையில் இருக்கும் வாட்சில் லெவலை மாற்றிவிடுவார்கள். அன்று அங்குதான் கௌதம் நின்று கொண்டிருக்க சமீரா அவனிடம் தயக்கமாய் சென்றாள். அவனிடம் சென்று பேசுவதற்கு சமீராவுக்கு சிறிதும் கூட விருப்பமே கிடையாது. அவன் முகத்தை பார்த்தாலே சரியான ஆட்டிடியூட் என்பது நன்றாய் தெரிய வேறு வழியில்லாமல் நிலவனுக்காக சென்று பேசத் தொடங்கினாள். மேலும் நிலவன் இப்பொழுது ஆபத்தில் இருந்தால் அவனுக்கு தேவைப்படும் முக்கிய விஷயமே ரத்தம் மட்டும்தான். அந்த இரத்தத்தை இப்பொழுது தன்னால் மட்டும்தான் அவனுக்கு கொடுக்க முடியும். தன்னை தவிர்த்து இந்த விஷயங்கள் யாருக்கும் தெரியாது என்பதால் நிலவன் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்ற எண்ணத்தில் அவள் கௌதமிடம் பேசினாள். ஹாய் கௌதம், உங்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்றவள் அழைக்க கௌதம் இவளை விசித்திரமாய் திரும்பி பார்த்துவிட்டு அவள் கையில் இருந்த வாட்சை கவனித்தான். அதில் லெவல் 2 என்று இருந்ததும் அவனது முக பாவனை மேலும் மாறியது. என்கிட்ட என்ன விஷயம் கேட்க போற? ஒருவேளை நான் சிங்கிளானு கேட்க போறியா என்றவன் கையை கட்டிக்கொண்டு மிகவும் நக்கலான ஆட்டிடியூடோடு பேச சமீராவுக்கு அதை பார்த்து எரிச்சலானது. அவள் கல்லூரியில் படிக்கும் பொழுதே இது போன்று நிறைய விஷயங்களை எதிர்கொண்டிருக்கிறாள். ஆனால் இங்கு வந்த பின்பும் தன் நிலைமை இப்படியே இருக்க வேண்டுமா என்று கடுப்பானவள் இந்த மலை குரங்குக்கு காதல் ஒண்ணுதான் கேடு என்று டென்ஷன் ஆகிவிட்டாள். இருப்பினும் தன் உணர்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் பேசினாள். நோ, உனக்கு பரத் எங்க இருக்கான்னு தெரியுமா என்று கேட்க இதை கேட்டு கௌதம் யோசனையாக கன்னத்தில் கை வைத்தான். பரத்தா, நீ யார கேக்குற? ஒரு லெவல் 1 பைய பாக்குறதுக்கே பாவமா பச்சை குழந்தை மாதிரி முடிச்சுக்கிட்டே இருப்பானே, அவனையா கேக்குற என்று கேட்க இதை கேட்டு பின்னால் இருந்த அவனுடைய நண்பர்கள் எல்லாம் தங்களுக்குள் சிரித்து கொண்டார்கள். அதை கவனிக்க தவறாத சமீரா எரிச்சலாக, ஆமா அவனைத்தான் கேக்குறேன், பிகாஸ் அந்த பச்சை குழந்தை கொஞ்ச நாளா உங்க கூட தான் மெஸ்ஸில் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் என்று நறுக்கென்று சொல்ல கௌதம் அசால்ட்டாக பதில் கூறினான். எங்க கூட உட்காந்து டெய்லி 1000 பசங்க சாப்பிடுவாங்க, அதுக்காக அந்த 1000 பேரும் எங்க இருக்காங்க எங்களுக்கு தெரியுமா என்றவன் கேட்க சமீராவிற்கு வரும் ஆத்திரத்திற்கு எதிரே இருந்த கௌதமின் முகத்தை உடைக்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் கடுப்பில் பற்களை கடித்துக் கொண்டவள், உனக்கு தெரியுமா தெரியாதா கௌதம் என்று கேட்க உடனடியாய் அவனுக்கு பின்னால் இருந்த ஒரு மாணவன் அதற்கு பதில் கூறினான். இதோ பாரு,
அந்த பரத் எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா இந்நேரம் அவன் பண்ண தப்புக்கு இந்த மொத்த சிட்டிய விட்டும் வெளியே ஓடிட்டு இருப்பான், இல்லாட்டி ஓடுன களப்புல மூச்சு வாங்கறதுக்காக எங்கேயாவது நின்னுட்டு இருப்பான் என்று சொல்ல, அதை கேட்டு அனைவரும் கொல் என்று சிரித்தார்கள். இதை சமீரா புரியாது பார்க்க கௌதம் பரத்தை பற்றி கூறிய நண்பனை பின்னால் திரும்பி பார்த்து முறைத்தான். வாய மூடு என்று செய்கை செய்தவன் சமீராவிடம் திரும்பி, எங்களுக்கெல்லாம் அவன் எங்க இருக்கான்னு தெரியாது, நீயே போய் தேடிக்கோ, அண்ட் சும்மா கண்டவனை பத்தியெல்லாம் வந்து எங்க கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காத என்று சொல்ல சமீராவுக்கு எரிச்சலானது. இனிமேல் இவர்களிடம் எப்படி கேட்டாலும் இவர்கள் பதில் கூறப்போவதில்லை என்று எண்ணிக்கொண்டவள், வா அதிதி போகலாம் என்று சொல்லிவிட்டு வேகமாக முன்னால் செல்லத் தொடங்கினாள். ஆனால் முன்பு நடந்தது போலவே அதிதி அவளை தொடர்ந்து வராமல் நின்று கொண்டிருக்க சமீரா மேலும் அதிர்ச்சி அடைந்தாள்.